டைட்டன் ப்ரோ நேத்து என்ன லைவ்ல இப்படி பண்ணிட்டீங்க ஆமா எனக்கும் டவர் கிடைக்கல உங்களுக்கும் டவர் கிடைக்கல அதனால தான் லைவே கட் பண்ணிட்டேன் ஒன் ஹவர்லயே என்ன நான் டூ ஹவர்ஸ் அது போட்டுருப்பேன் அதான் காரணம் சரி ப்ரோ அதெல்லாம் விடுங்க ரூம் கார்டு இருக்கா ம் இருக்கே ஏன் எங்க கூட 1v2 ஆடுங்க 1v2 ஆ நீங்க தான் கிளாஸ் கோர்ல ஸ்கோர் ரைகல் ஸ்கோர் ரைகல் வந்துட்டு இருக்கு உங்க ரெண்டு பேர் பேரும் என்ன பத்தி இப்படி கேக்குறீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க யூடியூபர் உங்க கூட ஆடணும் ஆசையா இருக்கு ரூம்ஸ் கிரியேட் பண்ணுங்க

சொல்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது சரி வாங்க நான் பிரச்சனை இல்லை நான் கார்டு ரெயிட் பண்ணுறேன் சொல்ல இல்லைங்க ஓகே ம் ஓகே இன்வைட் பண்ணுறேன் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ட்ரிங் மிங் தமிழ் இந்த விடலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியே பார்த்துருப்பீங்க சும்மா வேறு லெவலான ஒரு ஒன் வீ டூ தான் ஆட போகிறோம் இல்லை யார் யார் பிளே பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கியூட்டாரஸ் நம்ம சிஸ்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி கிளர் அவங்க வேறு ஐடியிலேருந்து வந்தாங்க ஓகேவா பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிக்கலாம் மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரூம் மேட்ச்லாம் ஆடாதவங்க தான் ஒன்லி கிளாஸ்வாட் ஓகேவா சார் சிஎஸ் சார் பார்த்தீங்கன்னா விட்டு சும்மா கிண்டின்னு கிண்டுவாங்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி ஸ்குவார் ஆகிள் ஸ்குவார் ஆகல் ஸ்கார் ஆகிள் தான் இருப்பாங்க உண்மையுமே சொன்னால் வேறு லெவலில் விளையாடுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ப்பேன் ஆனால் அவங்க வந்து ரூ மேட்ச் ஆனது கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இருக்காது பட் அதெல்லாம் தலை சதரம் மட்டும் விடுவாங்க வேறு லெவலில் தலை சதரம் விடுவாங்க இந்த மட் இந்த மேட்ச் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி அடிச்சிருப்பாங்க உண்மையாக சொல்லணும்னா தரமான ஒரு ஹெட்டு வந்திருக்கும் யார் அடிச்சிருப்பாங்க எஸ்பி அடிச்சிருப்பாங்களா கியூடாரஸ் அடிச்சிருப்பாங்களா தெரியல யாரோ ஒரு ரகலாம் அடிச்சிருப்பாங்க ஓகேவா நம்ம மண்டை சதரி ஊந்தோம் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஸோ ஓகே கைஸ் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் அனைத்து வீடியோமே உங்களுக்கு நோட்டீஷன் வரும் ஸோ அதனால் சொல்கிறேன் சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒன் டாப் சேலஞ்ச் மாதிரி தான் ஆடணும் பாவி என்னென்ன சொல்கிறா பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா எம் ஃபோர் இடத்துல வந்து இது ஒன் டாப்பா அப்படின்னு கேட்பீங்க பாத்தீங்கன்னா வேற லெவலான ஒரு எட்டு யூ பார்த்தீங்கன்னா சும்மா தரமான ஒரு ஹெட் அடிச்சே நான் இங்கே அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டாங்க சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ரவுண்டு என்ன நடக்க போதுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் வேறு லெவலில் இருக்கும் மேட்ச்சு அதுவும் இல்லாமல் கடைசி மேட்ச்லாம் சும்மா ஹைலைட்டாக இருக்கும் ஓகேவா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் அப்புறம் கடைசியில் என்ன நடந்தது எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது ஸோ ஸ்கிப்பு கிப்பு எதுவுமே பண்ணாமல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா எடு நம்மளாம் அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சுட்டு இருந்தேன் வேறு லெவலில் உண்மையுமே சொல்கிறேன் நல்ல ஒரு பிளே பிளேயிங் இருந்தது பட் இதாலும் என்னடா நீ அந்த அளவுக்கு ரூம் மேட்ச் ஆடாதவங்களை பிடிச்சி அடிச்சிட்டு ஓவிய சீன் போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக சொல்ல இங்கே பாருங்கள் நல்லா எட்டுலாம் வேறு லெவலில் உந்துது அதுக்காக சொல்கிறேன் பாருங்க இது எட்டு உள்ளதான் மட்டும்தான் இங்கே பாருங்க இத்தனை ஒன்று அச்சுப்பி தான் உயிரை கொடுத்து இருந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தேன் ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு ஒன்று சொன்னால் தராமான ஒரு மேட்ச்சு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பக்கு யார் யாருக்கெல்லாம் தெரியுதோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுறோம் ஓகேவா இது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கை கீழே கிடக்கிறாங்களே அவங்கள சுட்டா அதாவது சுத்துக்குழால் போட்டு நாக்க ஆயிருக்காங்களா அவங்கள கில் எடுக்கலான்னு பார்த்தா கில் எடுக்க முடியல ஓகேவா அவங்களுக்கு நேராக தான் வச்சு அழுத்த அழுத்தம் அழுத்தினா அவங்க மேலே போட மாட்டாங்குது அது இந்த மேட்ச் மட்டும் இல்லை எல்லா மேட்ச்சுமே அப்படி தான் இருக்குது உங்களுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் அங்கே பாருங்க ஒரு டா வேலை லெவல் எட்டு விடுவோம் செம்மையா டூ உழுதுன்னு இருந்தது என்ன என்ன எனக்கே தெரியல இன்னும் யூஎம்பியா எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது வேற தர்றாமான எட்டு ஊந்துட்டு இருந்தது அந்த மேட்ச் உண்மையாக சொன்னால் ரெண்டு மூணு மேட்ச் ஆடணும் அதுக்கு அப் சாரி ரெண்டு மேட்ச் கரெக்டாக ஆடணும் அந்த மேட்ச்லாம் நான் சொல்கிறேன் ஓகே கூடிய சேரும் அதாவது பாட்டு அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஓகே கோபப்படாதீங்க ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை ரவுண்டு பா மூணாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆளுக்கு ஒன்று ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிருப்போம் இந்த மேட்சை அழுத்தி பிடிக்கிறது அழுத்தி பிடிக்கிறது அங்கே பாருங்க எப்படி அழுதி பிடிக்க க்யூட்டு பார்த்தீங்கன்னா வேலை லெவலில் ஒரு அழுதி பிடிச்சிருப்பாங்க ஆனால் உண்மையிலே சொன்னால் நான் குலவாலுக்கு உள்ளது இருக்காங்கன்னு தான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா குவாலு இங்கே வந்துச்சு நம்ம எம்பி ஃபாட்டி கோளாறா இல்லை நம்ம அழுத்தினது கோளாறானு தெரில நானும் கொடுறமாக அழுத்தி அழுத்தி பார்க்கறேன் அங்கே பாருங்களேன் நானும் அப்படியே திணறிட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா அங்காவும் பாருங்க யார் யார் எட்டு க்யூட்டாக ரெஸ்தான் பார்த்தீங்கன்னா தவறான எட்டு ரெண்டாவது எட்டு அடிச்சு நாங்கள் தான்டா இங்கே அப்படிங்கிற மாதிரி அடிச்சு நிரூபிச்சிருக்காங்க ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது சாரி மூணாவது மேட்ச் நிரூபிச்சிட்டாங்களா நாலாவது மேட்ச் ஓகே நாலாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு சும்தரமாக மேட்ச்சு போச்சு ஸ்கிப் கிப்பு எதுவுமே படம் பாருங்க ஓகே நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்குது அதையும் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஸ்பெட்லேருந்து இருந்து ஒரு ஆள் எடுத்தாப்பில்ல பட் இருந்தாலும் நம்ம வந்து ரியலாக போகிறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா கேம் பிளே பார்க்குறது கொஞ்சம் சீனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரியலாக இப்படி விளையாண்டமோ ஓகேவா ஏன்னால் நம்ப மாட்டீங்க ஸோ அதுக்காக நம்மளா விளாண்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ப மாட்டீங்க ஸோ அதுக்காக சொல்கிறேன் இருந்து விளாண்டோம்னா தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு தான் நம்ம சிட்டிங்ஸ் வச்சு நம்ம கரெக்டாக இருப்போம் பார்த்துருப்பீங்க ஓகேவா பாட்டு மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நல்ல எட்டு உந்துது வேற லெவலில் உண்மை சொன்னால் யூஎம்பிக்கு எனக்கு எட்டுக்கே உழாது முதல்லாம் ஓகேவா டக்கு 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 டக்குனு வேற லெவலில் உந்துச்சு இந்த இடத்துல ரொனால்டோ ஓகேவா நான் அலாக் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் கேரக்டர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலாம் ஓகேவா எனக்கே என்ன ஆச்சுன்னே தெரியல அலாக் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் கேரக்டர் சேஞ்ச் ஆகாமல் ரொனால்டோ வந்து நிற்கிது எனக்கு பெரிய தலைவலையாக போச்சு ஓகே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா திரும்பி திரும்பி சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் அக்கிண்ட் பிரஸ் பண்ணிங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து போன வந்து வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு அழைத்து பிடிச்சிட்டாங்க யார் இந்த மேட்சும் கியூட் அரசே அப்படிங்கிற மாதிரி அடிச்சு காட்டியிருக்காங்க வேற லெவலில் கூட சொல்லிக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏன் கில்லடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டபுள் ஏடபுள்யூம் எடுத்து வச்சுட்டு சும்மா கிழி கிண்ணு கிழிச்சாங்க உண்மையே சொல்லணுன்னா ஸ்கின்னு வேற மஜாவான ஸ்கின்னா அந்த பட்டர்ஃப்ளை பாருங்கள் அது பேர் தெரியல போன நமக்குலாம் ஓகேவா அளவுக்குலாம் நமக்கு பேர்லாம் தெரியாது ஸோ அவங்க பார்த்திங்கன்னா சும்மா தர்றாமல் ரெண்டு ஏ டபிள்யும் என்ன ப அவங்க அடிக்கிறாங்களோ இல்லையோ என்ன பங்காட்டி இருந்தாங்க வேறு லெவலில் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் தானே கொஞ்சம் லாங் ரேஞ்சில் ஆனால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு லாங் ரேஞ்சில் ஆனாங்க எனக்கு தூக்கி போட்டுச்சு அச்சோ டபுள் ஏடபுள் எம் நமக்கு நம்ம அடிச்சு அங்கே மாட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் டக்கு டக்கு நாக்க வச்சாச்சு ஓகேவா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க நாக்க வச்சாச்சு அதாவது எஸ்பிள்ள பார்த்தீங்கன்னா ஆக வச்சாச்சு இன்னும் க்யூட் ஆர்ஸ் க்யூட் ஆர்ஸ் தானே பார்த்து எனக்கு வேறு கண்ணு வேறு தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்குது அந்த எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியும் ஸோ அதனால் சொல்கிறேன் ஆமாம் இன்னும் பார்த்தீங்கன்னா க்யூ டாரஸ் மட்டும் தான் இருக்காங்க நானும் அடி அட்டி நான் அட்டிக்கிறேன் பாருங்கள் ஒரு சில சுற்றுலாள் போட்டு ஒரு சில இதெல்லாம் டேமேஜ் கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா டேமேஜே ஆகாது எனக்கு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது நாக்கானவங்கள ஓகேவா நாக்கானவங்கள இன்னொன்று ஒன்று நம்ம ரெக்கார்டை போட்டாவே கோ கோளாராக இருக்கும் அதாவது எப்படின்னா கப்பலில் போவோம் பாருங்கள் ஆடி ஆடி அசஞ்சு அசஞ்சு அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு ரெக்கார்டு போட்டாவே ஆனால் த்ரீ ரேம் தான் அதை வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுனா ரொம்பவே கஷ்டம் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த அளவுக்குலாம் மொபைலில் வச்சல ஓகேவா வெறும் த்ரீ ஜிபி ரேம் வச்சு தான் இவ்வளோ நாள் ஆடிட்டு லைவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற காரணமே அதுதான் ஓகேவா இந்த இடத்துல ஒரு தர்றமான ஒரு ஓப்பி இருக்குது ஓகேவா தர்றமான ஓப்பிங்க பாருங்கள் கொடூரமான ஒரு ஓப்பி வச்சிருக்கோம் வேறு லெவலான ஒரு ஓப்பி பட் இருந்தாலும் அழுத்தம் அழுத்த அப்படி ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா இது வந்து அழுத்தில் ஒன் டேப் ஒன் டேப் மாதிரி தான் அடிச்சிருப்பேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரமாக எட்டு வந்திருக்கும் ஓகேவா இந்த மேட்ச்சில் ஒரு கொடூரமான இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க ஓகேவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொடூரமான ஒரு எட்டு இருக்குது டெசர்டிகில் வந்து ஆமா கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா டெசர்டிகில் தான் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஓகே உண்மையா மேட்ச் கொடூரமாக இருந்தது ஓகேவா இப்போ மூணு நம்ம ரெண்டு சாரி ஆமா கரெக்ட் தானா அந்த மாதிரி இருக்கு நீ எப்போ அஜிச்சி அப்படின்னு கேட்பீங்க அது ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே அதுக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்து பார்க்காதீங்க உங்களை அப்படியே லைன் பை லைனா பார்த்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா கொடுரமான ஒரு வேறு வேற லெவலான சரியான டேமேஜ் எனக்கு தெரிஞ்சு ஹெல்மெட் கிழமெட்லாம் பிச்சர் போயிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க என்ன நடக்குது பாருங்க இந்த இடத்துல அங்கே சரியான ஆமா ஏடபிள்யும் ரெண்டு பாருங்க பயங்கரங்க சொன்ன வேற அடிச்சு பயங்கர கட்டிட்டாங்களா அதாவது எஸ்பி கிளர் பார்த்தீங்கன்னா டபுள் ஏ டபுள் எடுத்துகிட்டு மிரட்டி விட்டாங்க நம்மளனு கூட சொல்லிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை ரவுண்டு பாயுது மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஆறு ரவுண்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது வேறு லெவலில் இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம் பாருங்கள் உண்மையுமே சொல்லணும்னா இந்த இந்த மேட்சில் ஒரு தரமான ஓபி இருக்குது ஓகே இந்த மா இந்த மேட்சில் தரமான ஓபி இருக்கும் ஆனால் நிறைய மிஸ் ஆகிருக்கும்ப்பா நிறைய ஒன்ட்டாக பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கும் அங்கே பாருங்கள் அழுத்த அழுத்த நான் அழைத்திருப்பேன் வேறு லெவலில் அழைத்திருப்பேன் ஆ இந்த இடத்துல ஒரு இன்னொரு ஓபி இருக்குது ரெண்டுமே ஓபி தான் நினைக்கிறேன் இல்லை இல்லை ஆமாம் ஆமாம் கில்லு சாரி நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கேன் ஆ இப்போ தான் கடைசி மேட்ச் கடைசி ரவுண்டு தான் பார்த்தீங்கன்னா ஓபி ஆ அந்த பக் சொன்னல இந்த மேட்ச்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்க அதுக்கு நேராக தான் இருக்குது பட் அங்கே பாருங்க எவ்வளோ அடி அடிப்பான் பாருங்களேன் மேலேயே படாது அப்புறம் தான் எப்போ பட்டுச்சுன்னா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வேற லெவலில் உண்மையிலுமே சொன்னால் இந்த மேட்ச்சில் தான் கொடூரமான ஒரு ஓப்பி இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்க ஓகேவா இப்போதான் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஓகே பாப்போம் எந்த அந்த இடத்துல தான் வேற லெவலான ஒரு ஓப்பி இருக்கு பாருங்க ஸ்கிப் நம்ம பாருங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேறு வேறு அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நினைக்கிறோம் போடு அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே செவன் தான் ஓகேவா ரெட்டுன்னு சொல்கிறத விட ட்ரிபிள் சி ட்ரிப்புளாக எக்கஜகமான செவன் அப்படியே கோயில் இருந்தது வேற லெவலில் இருந்து கூட சொல்லிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது ஏன்னா நம்ம வேறு அடிச்சிருப்போம் ஓகேவா அடித்த மேட்சு தான் போடுவோம் இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேவா அடித்த மேட்ச் தான் போடுவோம் மட்டும் இருந்தாலும் தோத்தாலும் அந்த மேட்ச் அடுத்த மேட்ச் எதாவது ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னா தோற்ற மேட்ச் கண்டிப்பாக போடுறோம் ஓகேவா ஓஎஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது மேட்ச் போய்ட்டு இருக்கு ஓகேவா பதிமூணு ரவுண்டில் ஏழாவது மேட்ச் போய்ட்டுருக்கு உண்மையே சொன்னால் வேற லெவல் மேட்ச் உண்மையுமே சொன்னால் வேறு லெவல் மேட்ச்சு அங்கே பாருங்கள் இன்னமா தூக்கிட்டு இருந்திருப்பேன் அங்கே பாருங்கள் இப்போ நாக்கா இடம்னு நினைக்கிறேன் இல்லை 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 பார்ப்போம் போடு நாக்கு வேறு லெவலு அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கோப்லாம் வச்சு அடிச்சு அடிக்க வேண்டியதாக போச்சு பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி ஹெச்ஆட்டு வந்துதா எனக்கே தெரில அங்கே பாருங்கள் இந்த பக் வேறு அதாவது லாங் ஜம்ப் பண்ணுறேன்னா உக்காந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே மண்டையிலே வச்சுட்றாங்களா அது ஒரு வேற பக்கு மாதிரி இருந்தது அங்கே வருங்க கொட்டுரமான ஒரு ஹெட் வேற லெவலான ஹெட்டு அது டைட்டிங் கேமிங்காக அது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது நானாக விளாட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் பட் நான் தான் விளாண்டேன் நம்மளாம் ஏன்னா நம்ம செட்டிங்ஸ் உங்களுக்கே தெரியும் ஓகேவா அதுக்காக சொல்கிறேன் நம்ம செட்டிங்ஸ் உங்களுக்கே தெரியும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஐடி ஒன்றும் வாங்கலாம் இருக்கேன்ப்பா ஓகேவா ஐடி வீடியோ ஒன்று கூடிய சீக்கிரம் வாங்கலான்னு பார்க்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்மனென்ட்லாம் கிடையாது ஓகேவா நம்ம பர்மனென்ட் ஐடினா நான் கண்டிப்பாக கலெக்ஷன் போட்டுருவேன் ஐடி இதுக்கப்புறம் வாங்கினாதான் ஏன்னா நம்ம ஐடியெலாம் திரும்பிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நான் ஐடி பார்த்தீங்கன்னா திரும்பி வாங்கினால்தான் ஓகேவா அதனால் நான் கண் கண்டிப்பாக கலெக்ஷன் போட்டுருவேன் எவ்வளோ கொடூரமான பாட்டு ஐடி தான் நான் கண்டிப்பாக வாங்குவேன் ஓகேவா அந்த அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படி வந்தாலுமே நம்ம யூடியூப் பணியை வச்சு தான் வாங்கணும் பெரிய ஐடி வாங்கணும் அதாவது டாப் கட் மலி இப்போ செகண்ட் ஐடி எதாவது வாங்கினோம் நான் யூடியூப் பணியை வச்சு தான் வாங்குவேன் பட் இதெல்லாம் மற்றபடி சும்மா ஒரு பாட்டோகன் மாதிரி தான் வாங்கி ஆகணும் ஓகேவா ஏன்னா அந்த அளவுக்குலாம் நம்ம பணக்காரலாம் இல்லைல்ல அதுக்காக சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா சேனலுக்குனா ஒரு ஐடி இருந்தே ஆகணும் உங்களுக்கே தெரியும் ஏன்னா இப்போ நார்மலாக எவதுமே இல்லாதவங்களா ஐடி வாங்கி வச்சுருக்கான் நம்ம சேனல் வச்சுருக்கோம் ஸோ அதுக்காக மெயினாக வாங்கி தான் ஆகணும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ஸ் எல்லாமே ஓரளவு ஓகேவா நம்ம நார்மலாக ஆடுற அளவுக்கு எல்லாமே இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆடிகிட்ருக்கோம் ஸோ ஒன் பென்ச் மேன் இது இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் தான் ஓகேவா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது காசு கொடுத்து வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐடி வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான் நம்மளோட கூட இருக்கிற பையன் ஓகேவா அந்த பையனோட ஐடி தான் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கணும் ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை நமக்கு ஸோ நம்ம எத்தனை பர்மனெண்டாக எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் தான் ஓகேவா நமக்கு பர்மனெண்ட்டாக வச்சுக்கி தான் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் இதாகுது இல்லை அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா அவரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மெயின் அக்கௌண்ட்டு ஸோ அதுக்காக மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது தான் சொல்கிறேன் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் இருக்கு ஓகேவா என்னோட பாட் அக்கௌண்ட்டே சரி எனக்கு ஃபேஸ்புக்கே அது அக்கௌண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு தான் சும்மா சரி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு ஒன்று இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போ ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறது கூட ஒரு போர் அடிக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணியிருந்தேன் அந்த அக்கௌண்ட்டை கூட ஃபர்கெட் அடிக்கிறாங்க அதான் எனக்கு மனசு தாங்க முடியல அந்த பாட் அக்கௌண்ட் அதுன்னா ஃப்ரீ ஃபயர் கூட ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் ஒரு ஒன்ட்டாக மிஸ் ஆகிடுச்சு அடித்து தலையிலே ஊந்துச்சு பட் இருந்தாலும் அந்த பக்கில் போயிடுச்சு இன்னும் இப்போ இது என்ன ஃப்ரீ ஃபயராக பக்கு ஃபயர் ஆகப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கே கடுப்பு தான் ஆகி போச்சு ஏன்னா எக்கச்சக்கமான பக்கு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த மாதிரி ஜெயிச்சு நினைக்கிறேன் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நான் கானே அடிக்க முடியல ஓகேவா அடுத்தது இது ஒரு பக்கு ஜம்பு பக்கு எக்கச்சகமான பக்கு இது பக்கு ஃபயர்ன்னே பேர் வச்சிடலாம் யா ஏன்னா எக்கச்சகமான பக்காவது ஸோ அதனால் சொல்கிறேன் மூணு ரவுண்டு அதாவது நம்ம ஜீரோலேருந்து அஞ்சு வரைக்கும் அடித்தாச்சு வேறு லெவலில் கூட சொல்லிக்கலாம் இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா தர்றமாக இருக்கும் உண்மையை சொன்னால் தர்றமான ஒரு மேட்ச் இந்த ரவுண்டு சாரி மேட்சுன்ட்டனா இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலுமே சொல்கிறேன் தரமான ரவுண்டு அடுத்த ரவுண்டு தான் கொடூரமான ரவுண்டு ஸ்கிப்பு கிப்பு எதுவுமே பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா அடுத்த ரவுண்டு சுமோ தரமாக இருக்கும் ஓகேவா சொல்லிக்கோ பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை மூணு அப்போ எட்டாவது மேட்ச் ஒன்பதாவது மேட்ச் இருக்கு ஓகேவா ஒம்பதாவது மேட்ச்சு பதிமூணு மேட்ச்சில் ஒன்பதாவது மேட்ச் போய்ட்டுருக்கு உண்மையை சொன்னால் மேட்ச்சு சும்மா வெறித்தனமாக போச்சுன்னு கொடுக்க சொல்லிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா ரூ மேட்ச் ஆடாதவங்களா அதனால இன்னொரு விஷயம் நம்ம அடிச்சு விட்டோம் ஓகேவா ஏண்டா ரூ மேட்ச் ஆடாதவங்கள அடிச்சுட்டாடா அவ்வளோ வாய்ப்பு பேசுகிறேன் அப்படின்னு கேட்பீங்க பட் வேறு வேறு வழி அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு பட் அதெல்லாம் அவங்க கூப்பிட்ட காரணத்துல தான் நம்ம போனோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா நம்ம எப்படி சொல்கிறதுனா நம்ம ஏரியா அந்த மாதிரியாக கட்சிக்கொல்லாமல் சொல்லலாம் ஓகேவா சரி ஓகே அதெல்லாம் எதுக்கு நம்ம வந்து விளையாண்டமா பண்ணமா அப்படிங்கிறாங்க விட்டுருவோம் சரி ஓகே பார்த்தீங்கன்னா உண்மையாக சொன்னால் உண்மையுமே வேறு லெவல் மேட்ச்சு இந்த மேட்ச் எப்படி இருந்தது அதையும் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேவா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே அவங்களுமே ரீப்ளை பண்ணுங்க ப்ரோ ஐம் நியூ அப்படின்னு லைவ்ல தான் சொல்லணும்லாம் இல்லை நீங்களுமே இப்போ கூட சொல்லிக்கலாம் ஓகேவா ப்ரோஐம் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேவோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனாவது ரவுண்டு ஆ இந்த மேட்ச்சுமே வேறு லெவலான ஒரு ஒன் டேப் இருக்கும் பாருங்களேன் ஸோ தர்றாவான ஒரு ஒன் டேப் ஓகேவா பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி ஒன் டேப் வேறு லெவல்லே கூட சொல்லலாம் நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்லி டெசட்டிகல் அப்படின்னு எடுத்துருவோம் ஏன்னா அவங்க மூணு ரவுண்டில் தானே இருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிச்சிருக்கோம் ஏன்னா அவங்க எடுத்தோடனே மூணு ரவுண்ட் போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஒன்லேருந்து பிடிச்சோம் வேறு லெவலில் போச்சு உண்மையிலுமே சொன்னால் தரமாக மேட்ச் போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சரி நம்ம தான் வண்டமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன் டெசர்டிகளை மட்டும் தூக்கிட்டு வட்டேன் ஓகேவா டெசர்டிகளை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன் நம்ம நார்மல் கன்னிலே அடிக்க மாட்டோம் டெசர்டிகளை எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நான் ஆனால் அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிருப்பேன் வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா பாருங்கள் சும்மா பாட்டை மாதிரி தான் இது திரு ஓடி இருப்பேன் பட் இருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு கொடுரமான ஒரு ஒன் டாப் இருக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா உண்மை சொன்னால் தராமான ஒரு ஒன் டாப் ஓகேவா பாருங்கள் நாங்கள் ஒன்று வேறு லெவலில் செட்டான ஒன் டாப் வேறு லெவலில் வச்சேன் ஆனால் எனக்கே எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரில இந்த மேட்ச் பக்கம் பாருங்களே எங்கள் பாப்பா ஆமாம் இங்கே பாருங்க மேலே பண்ணல பாருங்க எவ்வளோ அடி அடிக்கிறேன் அது அந்த அக்கா மலை தான் வச்சு அடிச்சுன்னு உட்காந்துருக்கேன் மேலே படமாட்டாங்க பொண்ணு மேலே தான் வச்சு அடிச்சுட்டு இருக்கேன் மேலே படவே இல்லை எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டி வந்து எக்யூட் ஆயிடுச்சு அப்புறம் கழிப்பி போடு தேவையே இல்லை நம்ம டெச்ட்டிக்கெல்லாம் டெசர்ட்டுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஏறி உக்காண்டாட்டாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேலே ஏறினாவே செட் ஆகாதே ரூல்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டிருந்தேன் அவங்க வந்து ப்ரோ நான் டபுள் ஏ டபுள் எடுத்துருந்தேன் அதனால தான் எடுத்துட்டேன் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே உங்கள் இஷ்டம் ஆடுங்க பட் தான் விட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க எதிர்பார்க்காத ஒரு ஒன் டாப் உண்மையே சொன்னால் வேறு லெவலில் போச்சுன்னா கூட சொல்லியும் இந்த மேட்ச் எப்படி யார்லாம் பிடிச்சி எப்படி இருந்துச்சோ எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிருக்கேன் வேலை லெவலான சந்திப்போம் லைவ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னுமே செட் ஆக மாட்டேங்குது ஏன்னா அடிக்கடி ஆட்டோ ஆகுது பட் இருந்தாலும் பரவாயில்ல பத்து கட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு நேரம் கழிச்சு ஆகுது அது வரைக்கும் சந்தோஷம் வீடியோ நின்றுட்டும் அதாவது அடுத்த விட சந்திப்போம் லவ் யூ சோ மச் பாய் பாய் கைஸ்